ரைனோசரஸ் அப்படின்னு சொல்லப்படுற காண்டா மிருகங்கள் பாக்குறதுக்கு வயலண்டா பெருசா இருந்தாலும் ரொம்பவே ஜென்டிலாவும் ஃப்ரெண்ட்லியான அனிமல்ஸ் தான். இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறதுனால என்னவோ தெரியல, காண்டா மிருகங்கள் ரொம்பவே ரேரா தான் அந்த உலகத்துல இருக்கும். அதுலயும் ஸ்பெசிபிக்கா சுமத்ரன் ரைனோ அப்படின்ற ஒரு டைப் ஆஃப் ரைனோ பாத்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்திலேயே 80க்கும் கம்மியான நம்பர்ஸ் தான் இருந்துட்டு இருக்கு. பட் ஒரு ஹாப்பியான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, போன வாரம் இந்தோனேஷியால இருக்கிற ஒரு பர்டிகுலர் ரைனோ சாங்சுரியில ஒரு புது பெண் ரைனோ குட்டி வந்து பிறந்திருக்கு. ரோசா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரைனோ மதருக்கு இந்த குட்டி வந்து பிறந்திருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 வருஷம் கழிச்சு 8 தடவை கண்டினியூஸா பர்த் ஃபீல் இருக்கப்புறம் இந்த குட்டி பிறந்திருக்கு. ஸோ நேச்சர் லவர்ஸ், அனிமல் லவர்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இந்த குட்டி பிறந்ததை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க சொல்லுங்க, ஒரு ரைனோசரஸ் இல்ல காண்டா மிருகங்களை வந்து நேரில் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க.